ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீஸ் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி வாழக்காய் வச்சு புட்டு எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்கலாம் இது சாம்பார் சாதத்துக்கு புளிக்குழம்புக்கு இப்படி எல்லாத்துக்குமே நல்ல காம்பினேஷனாக இருக்கும் நம்ம சேனலில் கிவ்அவே போயிட்டுருக்கு பார்க்காதவங்களுக்கு லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் நான் இன்னைக்கு ஒரு வாழைக்காய் வச்சு தான் ப்ரிப்பேர் பண்ணி காட்டுறேன் வாழைக்காய் நல்லா கழுவிக்கோங்க கழுவிட்டு இந்த மாதிரி மூணாக கட் பண்ணிக்கோங்க இப்படி சின்னதாக கட் பண்ணிட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக குக் ஆகிரும் குக்கரில் வச்சும் குக் பண்ணலாம் இல்லைன்னா ஓப்பன் பாட்டில் வச்சும் குக் பண்ணலாம் நான் அன்றைக்கி பாத்திரத்தில் தான் குக் பண்ணுறேன் தண்ணி எடுத்துக்கோங்க தண்ணி லைட்டாக சூடானதும் நம்ம வாழைக்காயை உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க மேக்ஸிமம் சமையல் எல்லாத்துலேயுமே கல்லுப்பே சேர்த்துக்கோங்க அதுதான் நல்லது இது நல்லா ஒரு பத்து நிமிஷத்துக்கிட்ட வேகட்டும் நான் காட்டுறேன் உங்களுக்கு குக் ஆகிருச்சு அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஸ்கின் வந்து இந்த மாதிரி நல்லா கருப்பாக வரும் நைஃப் வச்சு இன்சர்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாக இறங்கும் இப்போ ஸ்கின்னை பீல் பண்ணிவிட்டு இதை துருவி எடுத்துக்கலாம் வாழைக்காய் ரொம்ப குக் ஆகிருச்சு அப்படின்னா நமக்கு கிரேட் பண்ணுறதுக்கு வராது ஸோ எயிட்டி பர்சன்டேஜ் வாழைக்காய் குக்கானாலே போதும் அப்போ தான் நம்ம துருவும் போது இந்த மாதிரி உடையாமல் வந்து கிடைக்கும் இப்போ நம்ம தாளிப்புக்காக ஒரு பேன் எடுத்துக்கோங்க அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் சூடானதும் அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு கால் ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோங்க இது நல்லா பொரியட்டும் பொரிஞ்சதும் சீரகம் சேர்த்துக்கோங்க சீரகம் ஒரு கால் ஸ்பூனுக்கும் கம்மியாக சேர்த்துக்கோங்க ஒரு பட்ட இந்த மாதிரி கில்லிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க பெருங்காயத்தூள் கால் ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணிக்கோங்க இது வந்து கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயத்தை நல்லா நீள வாக்கில் இதே மாதிரியே கட் பண்ணிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க வெங்காயம் எவ்வளோ வேணாலும் சேர்க்கலாம் எவ்வளோ சேர்க்குறோமோ அவ்வளோ அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் பத்து டு பதினஞ்சு சின்ன வெங்காயத்தளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இந்த ரெசிப்பிக்கு வெங்காயம் நல்லா வதங்கி வந்தால் நல்லா ஃபுல்லாக இருக்கும் இப்போது உப்பு சேர்த்துக்கலாம் வாழைக்காய் வேக போது நம்ம உப்பு சேர்த்துருக்கோம் இப்போ இதுலேயும் உப்பு சேர்க்குறோம் ஸோ கவனமாக சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் வெங்காயம் வதங்கிடுச்சு இப்போ நம்ம துருவி வச்சுருக்க வாழைக்காயை உள்ளே சேர்த்துக்கலாம் வாழைக்காய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் வாழைக்காய் ஆட் பண்ணிவிட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு குக் பண்ணாலே போதும் ஆல்ரெடி நான் வாழைக்காய் வச்சு தவா ஃப்ரை போட்டிருக்கேன் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன் வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த வாழைக்காய் புட்டுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சால் தான் நல்லாயிருக்கும் ஸோ பெரிய வெங்காயம் சேர்த்து செய்கிறத விட சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சு பாருங்கள் நமக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்போது தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் கிட்டே தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க தேங்காய் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் குக் பண்ண தேவையில்லை ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே குக் பண்ணிவிட்டு எடுத்துடலாம் டேஸ்டியான வளக்காய் புட்டு வந்து ரெடி பண்ணியாச்சு இந்த மெத்தர்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்ததில்ல அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க நான் போடுற எல்லா வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இந்த வீடியோ பற்றின ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள் பை ஃப்ரெண்ட்ஸ்